அனைத்துவாளர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக ஒன்றவற்ற ஒரு நாள் கேள்வி பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் பிள்ளைகள், நான் ரெண்டு கேள்வி விளங்கப்படுத்த போகிறேன். இதே மாதிரி இன்னொரு கேள்வி அடுத்த நாள் காணொலியிலையும் பெறும். அந்த மூன்று கேள்வியும் பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு இதே மாதிரி கேள்வி வரைக்கும் எப்படி இலகுவாக முடியும் என்ற விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க. சரியா? பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்க. இரவு களியாட்ட விழாவில் 4 நிமிடத்துக்கு ஒரு முறை பச்சை மின்கும்பலும் 3 நிமிடத்துக்கு ஒரு முறை சிவப்பு மின்கும்பலும் ஒளிந்தது. இவை 2:40 ஒளிந்ததெனில் மீண்டும் ஒரே முறையில் ஒளியின் ஒளிரும் நேரம். அப்போ பாருங்க பிள்ளைகள், 1 வந்து 4 நிமிடத்துக்கு இருக்கா, இன்னொன்று வந்து 3 நிமிடத்துக்கு இருக்கா. பிள்ளைகள், இதுக்கு 2-3 செய்கை வழி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த போமாசி எடுத்துட்டு செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வேறு வேற வழிமுறையும் இருக்கும். இந்த போமாசின்றது விஷயம் பிள்ளைகள் நாங்கள் 6ஆம் ஆண்டு வரைக்கும் விரிவாக பார்த்துக்கொள்வோம். இப்போ நான் சொல்கிறேன், உங்களை பாருங்கள், கொஞ்சம் விளங்க ட்ரை பண்ணிங்க என்றால் கொஞ்சம் 3 இலக்கங்களில் வரைக்கெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் என்ன என்ன முக்கியம் என்றால், இந்த 3 ஆளும் 4 ஆளும் வகுப்படக்கூடிய மிக சிறிய இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். 3 ஆளும் 4 ஆளும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த போமாசியை பயன்படுத்த போகிறோம். இப்படி ஒரு கோடு போட்டுட்டு பிள்ளைகள், இங்கே 2 இலக்கம் இருக்கிறபடியான கீழே 2 தரம் 1 வரும் வரைக்கும் நாங்கள் வகுக்க வேணும். மிகச்சிறிய இலக்கங்களால் வகுக்க வேணும். இங்கே பாருங்க, 3 4 வகுப்படக்கூடிய ஒரு இலக்கம், 3 இல்லாட்டி 4 ஏதாவது 1 வகுப்படலாம், 2 ஆளும் வகுக்கலாம், 2 ஆளும் 3 வகுப்படாது, 3 அப்படியே போடுறோம், 4 2 ஆளும் வகுத்தா 2 4. சரியா? திருப்பி என்ன செய்யலாம், இப்போ 3 கிடக்கு 2 கிடக்கு, எந்த இலக்கத்தால் வகுக்கலாம், 2 ஆளும் வகுக்கலாம், 2 ஆளும் வகுக்கிறோம், 3 வகுப்படாது அப்படியே இருக்கு, 2 2. இப்போ பாருங்க, திருப்பி எந்த இலக்கத்தால் வகுக்கலாம், 2 ஆளும் வகுக்கலாம், ஏன்னா 2 ஆளும் வகுக்கிற பெருமானம் இல்லாட்டி வகுக்கக்கூடாது. அப்போ அடுத்தது 3 ஆளு 1 3 1 அப்படியே வரும். அப்போ பாருங்க, 1 வரும் வரைக்கும் வகுத்திருக்கிறோம், 1 வரும் வரைக்கும் வகுத்திருக்கிறோம். இனி வந்தது இருக்குதானே, இந்த பிரிச்சு இருக்கிறோம்ல அந்த இலக்கம் இருக்குதானே, 3 2 6 6 2 12 இதை பெருக்குவோம். பெருக்கினா பிள்ளைகள், அப்படி வாடுற விட 3 ஆளும் 4 ஆளும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கமாக இருக்கும். அப்படி எடுத்த விடைய இங்கே கூட்டினோம் என்றால் அதுக்கு அடுத்த நேரம் வரும். அப்போ 8 40 12 கூட்டுவோம், 2 4 3 5 8. அப்போ அடுத்தது இப்போ 3 2 1 8 52 கொண்டு, அதுக்கு பிறகு எப்பொழுதுன்னு கேட்டால் இதோட 12 கூட்டிங்கடா, சரி, அதுக்கு பிறகு எப்பொழுதுன்னு கேட்டால் அதோட 12 கூட்டினா, சரி. ஆகவே பிள்ளைகள், இந்த 3 ஆளும் 4 ஆளும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முறையை கண்டுபிடிக்க வேணும். அப்படி மிகச்சிறிய முறையை கண்டுபிடிக்கிற ஒரு மிதத்தை தான் இந்த போமாசி கண்டுறோம். சரிதானே? வேறு வழிமுறைகளும் இருக்குது. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்கோ. பெசாக்கூடு 3 நிமிடத்துக்கு ஒரு முறையும் அடுத்த கூடு 6 நிமிடத்துக்கு ஒரு முறையும் ஒளிந்தது எனில் அவை 2 கூடுகளும் 7:35 ஒளிந்தது. மீண்டும் ஒரே முறையில் ஒளிரும் நேரம் ஜாது. அப்போ என்ன செய்யணும்டா பிள்ளைகள், 3 ஆளும் 6 ஆளும் வகுப்படக்கூடிய, 3 ஆளும் 6 ஆளும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கத்தை கண்டுபிடிப்போம். அதை நாங்கள் இந்த கேள்வியில் போமாசியை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். வேறு வழிகள் வந்து நான் வேறு வீடியோவில் போட்டுக்கேன். அந்த போமாசியை நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா 6ஆம் ஆண்டு மீசி வேறு பெரிய பெரிய இலக்கங்கள் வரைக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ பாருங்கள், 3 6 கிடக்கு வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கம்னா 2 எடுக்கலாம், 3 வகுப்படாத அப்படியே போடலாம், 6ல் 2 பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. இப்போ பாருங்க பிள்ளைகள், இஞ்சியம் இருக்கு, 3 கிடக்கு 3 இருக்கும். அப்போ 2 ஆளும் வகுக்கலாமோ இல்லை 1 ஆளும் வகுக்கலாம்னு சில பிள்ளைகள் யோசிப்பிக்கிறோம். 1 ஆளும் இத்தனை முறை வகுத்தாலும் அதே விட தான் பெறுவோம். அப்போ நாங்கள் 1 ஆளும் வகுக்க மாட்டோமா? இப்போ 2 ஆளும் வகுக்கலாது, அடுத்தது 3 ஆளும் வகுத்தோம்னா 3 1 3 1. இப்போ 2 இலக்கம் வந்தபடியாக 2 இலக்கமும் 1 வரும் வரைக்கும் வகுக்க வேணும். இதே 3 பெருமானம் தந்தால் 4 பெருமானம் தந்தாலும் கீழே 1 1 வரும் வரைக்கும் வகுக்கணும். நாங்கள் அடுத்தடுத்த காணல அப்படி ஒரு கேள்வியும் பார்ப்போம். இப்போ இனி என்ன செய்யணும் பிள்ளைகள், வகுத்து வந்து 2 பெருக்கணும். 3 2 ஆளும் பிரிக்கணும் அவ்வளவு 6, 3 2 ஆளும் பிரிக்கணும் 6. அப்போ இந்த 6 நிமிடம் என்ன பிள்ளைகள், 3 ஆளும் 6 ஆளும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இலக்கம். அப்போ அந்த மிகச்சிறிய இலக்கத்தை நாங்கள் என்ன செய்யணும், 7:35 குழந்தைன்னு மீண்டும் ஒரு முறை, மீண்டும் அடுத்த முறை எப்போ வரும் என்றால் அந்த 6 நிமிடத்தை நாங்கள் கூட்டினோம்டா, சரி. அப்போ 5 6 11 1 3 4 7 41 முதலாவது. இதுக்கு அடுத்த முறை கேட்டால் அதோட 6 கூட்டுறது. ஓகே பிள்ளைகள், வேறு என்ன மாதிரி முறை பார்க்குறென்றால் நாங்கள் எழுதியெல்லாம் பார்க்கலாம். இப்போ எப்படி 8 40 கொண்டாள் இருந்தால் நாங்கள் சிவப்புண்டு போட்டு 8 44 8 48 8 52 8 4 4 கூட்டி எழுதுறது, பிறகு 3 3 கூட்டி எழுதுறது, அப்படி எழுதியும் கண்டுபிடிக்கலாம். இந்த முறையை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் என்றால் நிறைய கேள்விகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா பிள்ளைகள், மீண்டும் இதே மாதிரி என்னென்ன 2 கேள்வியோட அடுத்த காணொலி சந்திக்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு விளங்கியிருக்காண்டு கொமெண்ட்டை பதிவு செய்து கொள்ளுங்க. விளங்காத சில பிள்ளைகள் இருந்தால் அடுத்த காணொலியும் பார்க்க உங்களுக்கு விளங்கிக்கணும். ஓகே பிள்ளைகள், பாய். இன்னொரு காணொலி சந்திப்போம்.